மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. சுஷ்மா குடிச்ச பால்ல நான் விஷத்தை கலந்துட்டேன். பயப்படாதீங்க, சுஷ்மாக்கும் ஒன்னும் ஆகாது. ஆனா என்ன இழுத்துட்டு இருக்க, சீக்கிரம் சொல்லு. அவ வயித்துல வளர்ற கரு கரு இந்நேரம் களைஞ்சிருக்கு. அவனுக்கு என்னடி துரோகம் பண்ணா, ஏன்டி இப்படி பண்ண? எனக்கு ஏன் மயில் வேணும்? அதுக்கு இடத்தெல்லாம் யாரு வந்தாலும் நான் விட மாட்டேன். இது பாரு, இந்த மாதிரிலாம் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும்டி. தெரியும்மா, இப்ப என்னமா பண்றது? என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா என் வாழ்க்கையை கடுத்த சுஷ்மாவோட வாழ்க்கைய நான் நாசமாக்கிட்டேன். அது போதும் எனக்கு. அடி பாவி. நான் கொடுத்த மருந்து கருவு மட்டும் இல்ல, கருப்பு பையும் சேர்த்து அழிச்சிரும். இனிமே எப்பவும் சுஷ்மா அம்மாவாக முடியாது. மயிலுக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது என் மூலமா மட்டும்தான் பிறக்கணும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ என் மருமக ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்தெடுத்து என் கையில குடுக்க தாண்டி போறா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது ஸ்ட்ராங்கான நாட்டு மருந்து. இந்நேரம் அது அதோட வேலைய காட்டி இருக்கும். இந்நேரம் கருவும் கருப்ப பையும் இருந்த இடம் தெரியாம போயிருக்கும். என் தங்கச்சி சுஷ்மா புள்ளைய பெத்துக்க போறா. அந்த புள்ளைய நான் மாமான்னு கூப்பிட போகுது. அதை யாராலும் தடுக்க முடியாது. புரியல? நீ வசம் கலந்த பாலை என் தங்கச்சி குடிக்கலடி. என்ன உளற? என் கையில தான் சுஷ்மாக்கு கொடுத்த. கலந்ததும் நீதான், கொடுத்ததும் நீதான். புரியல? நடுவில் ஒரு சின்ன விளம்பர இடைவெளி விட்டு விஷத்தை வெளியே எடுத்துட்டோம். புரியலையா? சொல்றேன் கேளு. ஆமாம் சத்யா, வளகாப்பில் ஏதாவது தகுதத்துவம் வேலை பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுதான் இவளை ஃபாலோ பண்ணேன். இவள் பாலில் விஷத்தை கலந்தா, இவன் அந்த பக்கம் போனதும் விஷம் கலந்த பாலை எடுத்துட்டு நல்ல பாலை வச்சிட்டோம். சுஷ்மா மயக்கம் போட்டு வந்ததும் நீ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்ட. சுஷ்மா இருந்தால் உன்னை விசாரிக்க முடியாதுல்ல, அதான் அவளை வெளியில் அனுப்பிச்சிட்டோம். இப்போ சுஷ்மா வந்ததும் அந்த வீடியோ அவளுக்கு போட்டு காட்ட போகிறோம். அத்தா பாப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடலாமா? ராஜன் மீடியாவுடைய அப்டேட்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.